Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். என்ன vlog னு சொல்லிட்டு நீங்க ஆல்ரெடி வந்துட்டு thumbnail லே வந்து பாத்துるீங்க. ஆமா இன்னைக்கு வந்துட்டு birthday vlog தான் வந்துட்டு பார்க்க போறோம். So finally I am turning 25. So it's somewhat a special birthday கூட சொல்லிக்கலாம். So இன்னைக்கு வந்துட்டு என்னலாம் பண்றோம் அப்படிங்கறது ஒரு குட்டி vlog-ஆ போடலாம்ன்றது தான் இந்த வீடியோ. So இப்போ வரைக்கும் அந்த பிளான்ஸ் இல்ல. அம்மா அப்பா கூட வந்துட்டு கோவிலுக்கு வந்து போயிட்டு இருக்கேன். போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். So இது வந்துட்டு அம்மாவுடைய birthday gift. So அதுதான் வந்துட்டு wear பண்ணிருக்கேன். And without further delay வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி birthday girl-ஓட wish நீங்க வந்துட்டு மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் press பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நைட் வந்து ஆல்ரெடி 12 o'clock வந்து கேக் கட் பண்ணிட்டோம் அம்மா அப்பா கூட. இதுதான் வந்துட்டு first time நான் நைட் 12 o'clock கேக் கட் பண்றது. So அது வந்துட்டு இந்த வீடியோல நான் attach பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா நைட் 12 o'clock வந்துட்டு கேக் கட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து சில கிளிப்பிங்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் வந்துட்டு கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறதுக்காக அம்மா அப்பா கூட போயிருந்தேன். ஸோ எல்லோரும் பர்த்டேக்கு கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட ஃபேவரட் ஸ்பாட்க்கு போவீங்க. ஸோ என்னோட ஃபேவரட் ஸ்பாட்டான கோவிலுக்கு வந்துட்டு நான் அம்மா அப்பா கூட போயிருந்தேன். இந்த கோவிலுக்கு தான் வந்துட்டு நான் எவ்ரி இயர் போய்விட்டு என்னோட பர்த்டேக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது. ஸோ சேம் கோவிலுக்கு போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் எப்பயாவது ஒரு வாட்டி தான் நம்ம சாரி கட்டுறோம் இல்லையா. ஸோ லைட்டாக ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோஸ்லாம் மட்டும் எடுத்துகிட்டு கோவிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே அம்மா வந்து சுட சுட கேசரி பண்ணி கொடுத்தாங்க. கேசரி சாப்பிட்டுட்டு வந்துட்டு எங்கே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா. எனக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கேயோ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஆட்டோ புக் பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துட்டு போயிட்டு இருந்தேன். அந்த ஆட்டோ வந்துட்டு ஹைவேஸ் வழியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய க்ரீனரிஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்குன்னு பார்த்து கிளைமேட் வந்து சூப்பர் சில்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப சம்மராக இருந்தது, ரொம்ப வெயிலாக இருந்துச்சு சென்னையில் வந்துட்டு 2-3 days. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. சடனாக நேற்று வந்து ஹெவி ரெயினாக இருந்துச்சு. ஸோ கிளைமேட் வந்து ஃபுல் டேவுமே வந்து நல்லா சில்லாக நல்லா இருந்துச்சு வெளியே போகிறதுக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த க்ரீனரிஸ்லாம் உங்களுக்கும் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஃபீனிக்ஸ் மால் போய்ட்டோம். ஃபீனிக்ஸ்க்கு போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக தான் போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு மால் சும்மா அப்படியே சுற்றி காமிச்சிட்டு கிளம்பிட்டோம். இது வந்துட்டு தீபாவளி டைம் அப்படின்றதுனால வந்துட்டு செம்மையாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லலாம் லைட்டிங்ஸ்லாம் வச்சுட்டு பட் நூன் டைம் அப்படின்றதுனால அந்த லைட்டிங்ஸ்லாம் பார்க்க முடியல. பட் ஸ்டில் நீங்கள் தீபாவளி டைமில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஃபீனிக்ஸ் வந்துட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட்டுக்கு தான் வந்துட்டு போயிட்டுருந்தோம். ஆனால் வந்துட்டு மேலே போனது வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் ஃபன் சிட்டி லெஃப்ட் சைடில் ஃபுட் கோர்ட் இருக்கும். லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகி நான் வந்துட்டு ஃபன் சிட்டிக்கு போயிட்டேன். சரி ஓகே கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் எங்கே போகிறேங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட்கே வந்துட்டு போயாச்சு. சரி ஓகே ஃபுட் கோர்ட்டில் போய் ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தா நம்ம மால் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படியே லைட்டாக ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாலை வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் மேலேருந்து. அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம், அதுவும் வந்துட்டு அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட முடியாது வெஜ் தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் செஸ்லர் தான் வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்தோம். பன்னீர் வெஜ் செஸ்லர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப வந்துட்டு ஸ்பைஸியாக இருந்துச்சு. ஓகே ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்ட்டு சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. ஏதோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இப்படி தான் என்னுடைய பர்த்டே போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.